அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜட்ஜி எக்ஸாம் எழுத போகிறவங்க, அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் எழுத போகிறவங்க, அட்வொகேட்டாக நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இப்படி எல்லோருக்குமே தெரிய வேண்டிய மூன்று புதிய சட்டங்கள் இப்போ வந்திருக்கு. இந்த மூன்று புதிய சட்டங்களை மத்திய அரசு வந்து இந்தியா முழுமைக்கும் வருகிற 1/7/2024 முதல் நடைமுறைப்படுத்த இருக்கிறது. 1/7/2024 இந்த சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க. இதில் முதலாவது சட்டம் வந்து நாம் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொல்கிற சட்டம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023. இந்த தலைப்பு நமக்கு புரியணும். சிஆர்பிசி சொல்லி பழகின நாம் வந்து பிஎன்எஸ்எஸ் 2023 அதனுடைய விரிவாக்கம் என்ன? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. சன்ஹிதா இதில் பாரதிய நாகரிக் அப்படின்னா இந்திய குடிமகன், இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். நாகரிக் அப்படிங்கிறது சிட்டிசன். சுரக்ஷா சன்ஹிதா, சுரக்ஷா அப்படிங்கிறது பாதுகாப்பு, சன்ஹிதா அப்படிங்கிறது கோடு, COD கோடு, அந்த தொகுப்பு கம்பிலேஷன் அப்படின்னு பேர். ஆக இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாம் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 இந்த சட்டத்தை நாம் எப்படி சார் படிக்க போகிறோம், படித்து தெரிந்து கொள்ள போகிறோம், படித்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஒரே நாளில் வந்து இந்த சட்டத்தை முழுசாக படிக்க முடியுமா? முடியாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறோம். ஆனால் முழுசாக முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மூன்று விஷயங்களில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்று விஷயம் இருக்குது, அந்த மூன்று விஷயங்களிலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூணு என்ன சார்? நெருப்பு, பகைமை, கடன். நெருப்புங்கிறத முழுசாக அணைக்கணும், கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் பெருந்தீயாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபயர். அதே மாதிரி என்மிட்டிங்கிற பகைமை, ஒருத்தர்கிட்ட பகை ஏற்பட்டுட்டு அதை வந்து சமாதானமாக போக முயற்சி செய்கிறோம், முழுமையாக சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக பகை மிச்சம் இருந்தாலும் அந்த உறவு நீடிக்காது, நிலைக்காது. அதே மாதிரி கடன், லோன் வாங்குகிறோம் இல்லையா, கடன், அந்த கடனை வந்து முழுசாக அடைச்சிடணும். கடன் தொகையை பாக்கி எதுவும் இல்லாமல் முழுவதுமாக செலுத்திவிட வேண்டும். கொஞ்சோளம் மிச்சம் இருந்தால் என்ன சார் ஆகும்? கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் வட்டி மேலே வட்டி, கூட்டு வட்டி, இப்படி கொஞ்ச நாள்லேயே பெருங்கடனாக மாறிடும். அப்போ நெருப்பு, பகைமை, கடன் இந்த மூன்றையும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற சட்டத்தை மிச்சமே வைக்காமல் நீங்களும் நானும் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, முதல்ல அவங்க எடுத்து வைக்கிறது ஒரே ஒரு செங்கல் தான். ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைத்து கட்டடம் கட்டப்படுகிறது இல்லையா, முடிவில் அது பெரிய மாளிகையாக மாறும் அல்லது பெரிய வீடாக மாறும். முதல்ல வைக்கப்படுவது ஒரே ஒரு செங்கல் தான். அதே மாதிரி இன்றைக்கி இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தை அறிமுகத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும்
வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சட்டத்தை முழுமையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 அப்படிங்கிற பேர் ஆக்ட் வந்து இப்போ கிடைக்கிது. இந்த பேர் ஆக்ட் புக்கை வந்து நாம் வாங்கி கையில் வச்சுக்கலாம். நாம் வந்து பொதுவாக கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து செக்ஷன் 1 தொடர்ந்து படித்தா முழுசாக புரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? ஒவ்வொரு செக்ஷனாக படித்து நாம் என்றைக்கு முழுசாக தெரிஞ்சுக்கிறது? அதனால் ஒரு கிரிமினல் கேஸ்னால் என்னெல்லாம் இருக்கும் சார் அப்படின்னா, முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் மனு கொடுப்பாங்க. அப்போ புகார்னால் என்ன, கம்ப்ளைண்ட்னால் என்ன, காவல் நிலையத்துலேயும் கொடுக்கலாம், கோர்ட்லேயும் கொடுக்கலாம். அப்போ காவல் நிலையத்தில் கொடுக்கறதுக்கு பேர் என்ன சார், கோர்ட்டில் கொடுக்கறதுக்கு பேர் என்ன, இதுக்கு என்ன சட்டப்பிரிவு? இப்படி கொடுத்த பிறகு வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது. முதல் தகவல் அறிக்கை, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன, என்னென்ன சட்டப்பிரிவுகள் சொல்லுது. அதன் பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் வந்து செய்கிறாங்க. அதில் புது சட்டத்தில் வந்து மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். புலன் விசாரணைக்கு பிறகு வரக்கூடியது வந்து குற்ற இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. குற்ற இறுதி அறிக்கை பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் ரிப்போர்ட்டாகவும் இருக்கலாம். அதாவது புகார் மனுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சம்பவம் நடந்தது உண்மை, எதிரி வந்து குற்றத்தை செய்திருப்பது உண்மை அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ் ரிப்போர்ட். புகாரில் சொன்ன மாதிரி சம்பவமே நடக்கலை, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், அந்த மாதிரி ஆக்ஷன் டிராப்டு, கண்டுபிடிக்கவே முடியலை அப்படிங்கிறத வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட்டாக அவங்க வந்து போலீஸ் ஃபைல் பண்ணுறாங்க, சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பெயில் வரலாம், பெயில் பாண்டு வரலாம், என்கொயரி வரலாம், பிறகு வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் வருது, ஓப்பனிங் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அப்புறம் சார்ஜ் ஃப்ரேமிங் வருது, அதுக்கு பிறகு ட்ரையல் வருது, 313 கொஸ்டின் வருது, அதன் பிறகு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ இந்த ஆர்டரில் தான் நாம் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிறதையும் நாம் இப்படி நம்மளோட புரிஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.